நம்ம ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் சிறார்க்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு கான்ஸ்டபிள் வச்சிருக்கிறாங்க. ஒரு கான்ஸ்டபிள் இருக்கிறாரு, சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி அந்த காவலரும் காவல் நிலைய ஆய்வாளரும் அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போய் அந்த பிள்ளைங்கள்ட்ட பேசி இது போல கெட்ட பழக்கங்கள் பழக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய திட்டத்தை அறிமுகம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. தமிழகத்தில் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் இருக்கக்கூடாது, போதை இல்லா தமிழகம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் பள்ளிக்கூடங்களுக்கே போய் நீங்களும் போய் ஸ்கூலுக்கு அதாவது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க மீட்டிங் போட போதுங்க போதைப் பொருளை பற்றியது. இது மொபைல் போன் இந்த மாதிரி மொபைல் போன்ல வந்து இன்டர்நெட்ல போய் அங்கே ஏற்ற பழகி அந்த மாதிரி உள்ள விளைவுகள் ஃபைனான்சியல், அதாவது வளர்ந்தவங்க வந்து அவங்களுடைய பணத்தை வந்து விட்டுருவாங்க ஃபோன் மூலமாக. ஏதாவது யாராவது கூப்பிட்டவங்களுக்கு இந்த மாதிரி லாட்ரி விழுந்திருக்கு இல்லாட்டி வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இப்போ வந்து லாட்ரி, இப்போ வந்து அந்த மாதிரி லாட்ரி அதில் வருது. இன்னொன்று கேம்பிளிங் வந்து வளர்ந்தவங்களும் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரம்மி விளாட போகிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல கொஞ்சம் பணம் ஏதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுக்கு பிறகு ஒட்டுமொத்த பணம் அவங்க வங்கியிலேருந்து போயிடும், ஏமாற்றிடுவாங்க. ஆனால் அது கம்ப்யூட்டர், அது அந்த கம்ப்யூட்டர் தெரியும் அப்போ எந்த ஸ்டேஜில் நம்ம பணத்தை கொடுத்து எந்த ஸ்டேஜில் எல்லா பணத்தையும் எடுத்துடணும். பெரிய தொகை இவன் கட்டினோடனே அந்த பணம் போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த ஃபோன் அங்கே அவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் அல்காரிதம் அது வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி எனவே தான் சொல்கிறோம், இளைஞர்கள் வளர்ந்தவங்க கூட இந்த ரம்மி ஆட்டம் ஆன்லைன் ரம்மிலெல்லாம் ஆன்லைன்ல வந்து நேராக விளையாடுற மாதிரி இருக்காது, உங்களுக்கு தெரியாது இது யார் அவங்கள்ட்ட என்ன கார்டு இருக்குன்னு தெரியாது. அதனால தான் ஒரு சிலர் வந்து ஒட்டுமொத்த பணத்தையும் இழந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்துடுறாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர்ஸ் அது நிறைய மகளிர் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கிறாங்க, விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்திருக்கோம். மற்றபடி இந்த மாதிரி காவல் நிலையத்தில் குறிப்பாக இப்போ கந்தமங்கலத்துலலாம் சுத்தமாக போதைப் பொருளே கிடையாது. நாங்கள் அதான் ஒரு காவல் நிலையத்தை வந்து டிக்ளேர் பண்ண சொல்கிறோம். போதைப் பொருள் காவல் நிலையத்தில் வந்து இப்போது பெரும்பாலும் குறைஞ்சிருக்கு, அதை வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண போகிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது.